கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஈஸ்வரி ஜெய்சங்கர். மாலை யோகாசனம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பிகினர் லெவல் யோகா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதை ஒரு சீரீஸாக நம்ம பார்க்கலாம். முதல்ல வார்ம் அப் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாமா? இந்த பிகினர் லெவல் யோகா பண்ணும்போது நம்ம பாடி வந்து ரொம்ப ஈஸியாகவும் லகுவாகவும் ஆகும். இதனால் உங்களுக்கு எடை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதை கண்டினியூஸாக நீங்கள் பண்ணும்போது உங்களோட எடையும் குறைஞ்சி நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாகி ஸ்லிம்மாகவும் அழகாகவும் ஆவீங்க. ஸோ இந்த சீரீஸை கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களோட பாடியை நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணும்போது உங்களோட எல்லா வேலையும் ரொம்ப சுலபமாக செய்ய முடியும், ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம இதை இப்படி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? ரொட்டேட் யுவர் ஷோல்டர்ஸ், உங்கள் உடலை நேராக்குங்க. ஸ்ட்ரெயிட் your body, look up, கைகளை வணக்கம் முத்திரைக்கு கொண்டு வாங்க. இன்ஹேல், மூச்சை நல்லா உள்வாங்குங்க. எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். உள்ளங்கைகள் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இரண்டு கைகளையும் உங்கள் கண்கள் மேலே வைங்க. இரண்டு கைகளையும் உங்கள் கண்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஸ்லோலி ஓப்பன் யுவர் ஐஸ். கைகளை மெதுவாக கீழே கொண்டு வாங்க. இன்ஹேல், எக்ஸேல் டவுன், இன்ஹேல், கைகளை மேலே கொண்டு வாங்க. எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், கை விரல்களை சேர்த்து மேலே கொண்டு வாங்க. மேலே பாருங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். தலையை கீழே இறக்கி கைகளை மெதுவாக கீழே கொண்டு வாங்க. இன்ஹேல், ரைட் ஹேண்ட் அட் த ரைட் சைட், இடது கையை தலைக்கு மேலே கொண்டு வாங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஸ்லோலி கம் அப். இடது கையை இடது புறம் கொண்டு போங்க. கைகளை மேலே கொண்டு வாங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். நேராக வாங்க. இப்போ உங்கள் வலது கையை இடது தோல் மேலே, இடது தொடை மேலே வச்சுட்டு இடது கையை மேல் நோக்கி எடுத்துகிட்டு போங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். எக்ஸேல், வலது கையை இடது முழங்கால் மேலே வச்சு இடது கையை மேல் நோக்கி எடுத்துகிட்டு போங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். எக்ஸேல், இப்போ இடது கைகளை வலது முழங்கால் மேலே வச்சு வலது கையை மேல் நோக்கி எடுத்துகிட்டு போங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். நேராக வாங்க. எக்ஸேல், இப்போ உங்களோட வலது கையை எடுத்து இடது முழங்கால் மேலே வச்சு இடது கையை பின்னோக்கி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பாடியை நல்லா திருப்பி பின்னாடி பாருங்கள். உங்களோட ரெண்டு தோள்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கட்டும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். எக்ஸேல், இடது கையை எடுத்துகிட்டு வந்து வலது முழங்கால் மேலே வச்சு வலது கையை பின்னோக்கி வச்சு
உங்கள் தோள்களை நேர்கோட்டில் வர மாதிரி வச்சு பின்னோக்கி பாருங்க. 1, 2, 3, 4, 5. மெதுவாக உங்கள் பொசிஷனுக்கு வாங்க. எக்ஸ்ஹேல். ஸோ ஒவ்வொரு முறையும் யோகாசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வார்ம்அப்பை பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதை பண்ணும்போது உங்கள் பாடி கொஞ்சம் ஈஸியாகி உங்களால் பண்ண வேண்டிய யோகாசனங்களை சுலபமாக பண்ண முடியும். இன்றைய ஹெல்த் டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் உடல் எரியை குறைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ், இது நான் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணது, அதையே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் ஃப்ளாக்ஸீடு எடுத்து, ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளாக்ஸீடு எடுத்து நீங்கள் மிக்ஸி சின்ன ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கிக்கோங்க. பவுடர் ஆக்கிட்டு உங்களுக்கு பால் பிடிக்கும்னா ஒரு கிளாஸ் பாலில் இதை கலந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம். இல்லை எனக்கு பால் அவ்வளோவா சேர்த்துக்க பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா மோர் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளாக்ஸீட் பொடியை கலந்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கலக்கின உடனேயே குடிச்சிடுங்க. இதை நீங்கள் கொஞ்ச நாள் செய்கிற பட்சத்தில் உங்களுடைய எடை குறையறத நீங்களே உணர்வீங்க. இன்னைக்கு மாலை யோகாசனத்தில் நம்ம வார்ம் அப் செஷன் எப்படி பண்ணலான்றதை பார்த்தோம் இல்லையா? இதோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈஸ்வரி ஜெய்சங்கர். நன்றி, வணக்கம்.